यस्याभवत्पत्तजनार्तिहन्तगोपितृत्वमन्येषविचार्यतोरणं स्तम्भेऽवदारतमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं चरणं प्रपद्ये योऽन्तः प्रविश्य ममुवाच मां सुप्तां सञ्जीवयत्यग्रशक्तिधरस्वदां नामन्यां च हस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै श्रीमद्रङ्गशटारि संयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघोत्वाहात्यषडजित् पदारविन्दाश्रयं श्रीमद्वेवदं सदेशिकयते कारुण्यभीक्षास्पदं सेवे रङ्गधुरीण सासनवसं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाख्य यतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः श्रीरामानुजविद्वदुत्तमगुरोः लब्धागमान्तद्वयं श्रीमद्रङ्गगुरुत्तमार्यपतयो निस्तात्मरक्षापरं त्रय्यन्तार्यगुरुत्तमस्य पतयो कैङ्कर्यदीक्षारतिं वन्दे नैध्रुवनारसिंहतनयं श्रीसौम्यनारायणं श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहपरब्रह्मणे नमः श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादकः सेवकः श्रीमन्षडगोपश्रीनारायणेति इन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीमन्षडगोपश्रीरङ्गनाथेति इन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीसौम्यनारायणार्य மகாதேசிகாய நமஹ. இன்றைய தினம் வைகாசி சுக்ல நவமி. நம்முடைய நமக்கு பெற்ற தாயாய் பேதமில்லா தந்தையுமாய் மற்றுமுள்ள சுற்றமுமாய் மன்னிய பொன்னி ராசியுமாய் எத்திசையும் என்னுடைய இன்னுருவாம் பாக்கியமாய் உற்றமுனி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ நாராயண இதீந்திர மகாதேசிகன் நமக்கெல்லாம் தாயாய் இருந்து இந்த நவி மும்பை சாக்கையை ஈன்றெடுத்து இன்று ஈன்ற முதல் தாயாய் நமக்கு அனுகிரகித்து இன்றும் இங்கே நம்ம சொல்லுவோம் எப்போதுமே அடற்புள் அரசினும் அந்தனர் மாட்டினும் அடற்புள் அரசினும் அந்தனர் மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தண்ணினும் காவிரி உள்ளம் உகந்த பிறான் இடைப்பிள்ளையாகி வந்து எதிவர்னார் உரைத்தது உரைக்கும் எதிவர்னார் அப்படின்ற இதிலே இந்த உபய காவேரி என்னும் இரண்டு ஆறுகளுக்கு நடுவிலே ஸ்ரீரங்கத்தை திருவுள்ளம் என்று உகந்து அங்கே திருப்பள்ளி கொண்டு நம்மை இன்று வரை அனுகிரகித்து என்றென்றும் அனுகிரகித்து வரப்போகும் நம்முடைய ஸ்ரீமதி அழகியசிங்கர் இன்றைய தினம் திருநாடு அலங்கரித்த நாள் என்று திருவாராதனம் ஸ்ரீமதி அழகியசிங்கருக்கு. ஸ்ரீமதி அழகியசிங்கர் தாம் விபவ தசையிலேயே இப்படி இப்படி பண்ண வேண்டும் அப்படின்னு நமக்கு கிரமங்கள்லாம் நியமித்தாயிருக்கு. இந்த கிரமங்கள்லாம் ஸ்ரீமதி அழகியசிங்கர் நியமித்தது என்பது அத்தியந்த பிரீத்தினாலே. எப்படி மீனானது தன்னுடைய குட்டி அந்த குஞ்சு மீனை வந்து கண்ணாலே கண் பார்வையாலேயே வளர்க்குமோ அந்த மாதிரி நம் ஸ்ரீமதி அழகியசிங்கர் தன்னுடைய திருக்கடாக்ஷத்தினாலேயே எங்கேயோ அங்கே சபையில் வெளியாயிருக்கும் அங்கேருந்து பார்த்து பார்த்து நமக்கு எல்லாம் கடாட்சி தருளிய விஷயங்கள் எல்லாம் புரிய பண்ணியாகும். அப்படி மீன் குஞ்சு எப்படி கண்ணால் வளர்ப்படுவோம் அந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக் கொடுத்து ஸ்ரீமதி அழகியசிங்கர் இன்று முதல் தாயாக இருந்து வளர்த்த சபை இது. இந்த இடத்துல இன்று இப்படி இப்படி கிரமங்களோடு கொண்டாட வேண்டும் இதை அனுஷ்டிக்க வேண்டும் என்று ஸ்ரீமதி அழகியசிங்கர் நியமனப்படியே இன்று இது நடந்து வருகிறது. இதில் ஆசிரியமான வேத பாராயணம் பிரபந்த பாராயணங்களோடு ஸ்ரீமதி அழகியசிங்கருக்கு மிகவும் திருவுள்ளமான திருநெடுந்தாண்டம் திருக்குறுந்தாண்டம் திருநெடுந்தாண்டகம் அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்ரீமதி அழகியசிங்கருக்கு சில பாசுரங்கள்லாம் ரொம்ப ஆனந்திச்சாகும். அதெல்லாம் சாத்து முறையில் கட்டாயம் இருந்தே ஆகணும். அப்படிலாம் அழகியர் நியமிச்சாயிருக்கு. நிறைய பல விஷயங்கள் ஒன்றொன்றும் பார்த்து பார்த்து அதாவது அந்த காரியக்கிரமத்துக்கு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லுவாள். அப்படி ஸ்க்ரீன் பிளே முதற்கொண்டு எழுதி கொடுத்தாயிருக்கு அழகியர் எப்படி நாம் காரியங்கள்லாம் பண்ண வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு காரணத்தினாலே அந்த பரிவின் காரணத்தினாலே அந்த வழிநடத்துதலின் காரணத்தினாலே அந்த நியமனத்தின் காரணத்தினாலே இன்று காரியங்களெல்லாம் மிகச்சிறப்பாக இங்கு நடந்து வருகின்றன. அத்தனை காரியங்களும் அப்பரிவிஷங்க நமக்கு எப்படி இன்று முதல் தாயாய் இருந்து நமக்கு எல்லாம் அறிவுறுத்தி நாம் இப்படிலாம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வந்து அதே ரீதியிலே இன்று முயம்பால் வளர்த்த இதத்தாயாய் நம் பிரகிருதம் ஸ்ரீமதி அழகியசிங்கர் இத்தனையும் கணிசித்து ரொம்ப ஆசிரியமான ரீதியிலே நேற்று கூட விசாரித்தாச்சு எல்லாம் எப்படி நடக்கிறது என்ன எது என்ன கிரமங்கள் எல்லாம் அப்படி இதத்தாயாக எழுந்தருளி நம்முடைய பிரகிருதம் அழகியசிங்கர் இந்த மாதிரி சிறப்பாக பண்ணணும் எல்லாத்தையும் நன்னா பண்ணணும் அப்படின்ற ஒரு துறையோடு நாம் நன்றாக என்னென்னைக்கும் இதிலேயே ஈடுபட்டு இருக்க வேண்டும் மேலும் மேலும் உயர வேண்டும் என்பதிலே திருவள்ளம் கொண்டு அழகியசிங்கர் மிக மிக ஒரு இதத்தாயாய் எழுந்தருளியிருந்து நமக்கு அனுகிரகித்து வரும்படி. அப்படி இந்த விஷயத்தில் ஒரே ஒரு சாமியம் அதை மாத்திரம் சொல்லிட்டு இன்றைக்கி சுருக்கமாக போற்றி வகுப்பதும் பொந்தி உள்கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றமைக்க என்று நாம் என்ற ரீதியிலே ஆச்சாரியர்களுடைய திருநக்ஷத்திரங்கள் இது முதலான நிறங்களிலே ஆச்சாரிய ஸ்மரணம் பண்ணுவதுண்டு. இன்றைய தினம் திருநக்ஷத்திரம் அண்ணு இன்றைய தினம் திருநாடு அலங்கரித்த தினம் வானாடு உகந்த தினம் நம்முடைய வில்லிவலம் அழகியசிங்கர் இந்த மாதிரி ஒரு அதாவது மருளற்ற தேசிகர் வானுகப்பால் இந்த வையவெல்லாம் இருளற்று இறைவன் இணையடி பூண்டு உய எண்ணுதலால் என்ற ரீதியிலே தான் வானுகந்த
காரணத்தினாலே நம்மை ஒரு உயர்ந்த ஒரு ஆச்சாரியனிடத்திலே நம்மை நம் கையை பிடித்து கொடுத்துவிட்டு ஸ்ரீமதி அழகிங்கர் திருநாடு அலங்கரித்த நாள் என்று. ஆக இன்றைய தினம் நாம் நினைக்க வேண்டியது ஒன்று, சாக்ஷாந் நாராயணோ தேவஹா கிருத்தியா மிருத் கிருத்துவா மிருத்தமையும் தனும் மக்னானுத்தரத்தை காருண்யாத்து சாஸ்திரபாணினான் என்ற ரீதியிலே காருண்யாத்து சாஸ்திரபாணியாக கருணையே முதலாக கொண்டு சாத்திரங்களை கை கொண்டு எம்பெருமான் தானே வீதகவாடை பிரானான எம்பெருமான் தானே பிரம்மகுருவாய் அவதரித்தான் என்பது சாத்திரம். ஆகினால் எம்பெருமானுக்கு சொன்ன அத்தனை விஷயங்களும் ஆச்சாரின் விஷயத்திலும் வியாப்தி உண்டு. ஆக மிக உயர்ந்த விஷயம் பிரபன்ன தினசந்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வார் அத்வைதிகளின் மிடர் பிடிக்கும் விதமாக என்று அழிஞ்சிங்க சாய்ச்சாகும், அப்படி நெஞ்சை பிளக்கும் விதமாக என்று சாய்ச்சான் அழிகர். அப்படி முதல் பாசனத்தில் எடுத்தடுப்பிலே உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி யவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனே அப்படின்னு இந்த மாதிரி எம்பெருமான் நிர்குண பிரம்மம் என்று சொன்னவர்களை மிடர் பிடிக்கிறார் நம்மாழ்வார் என்று ரொம்ப பெருமிதமாக அழிஞ்சிங்க சாய்ச்சாகும். அப்படி எம்பெருமானுக்கு குணம் உண்டு, அதனால் ஞானம் உண்டு, விக்கிரகம் உண்டு, அவருக்கு சொத்துக்கள் உண்டு, அவர் சர்வசேஷி என்றெல்லாம் சொல்லும் விதமாக உயர்வர உயர்நலம் என்று சொன்னார். அதாவது இன்னொருத்தர் இவரோட உயர்ந்தவர் என்று சொல்ல முடியாத அளவுக்கு நம் ஆச்சாரியர்கள் உயர்ந்தவர்கள். அதனால் நம் ஸ்ரீமதி அழகிரிசிங்கர் அந்த அளவுக்கு நமக்கு உயர்வர குணங்களின் அதாவது கல்யாண குணநிதி. அப்படி கல்யாண குணகண மகாரணவன் என்று எப்படி எம்பெருமானை சொல்கிறோமோ பரத்வம் ஆதியாக சௌலப்பியம் ஈராக அத்தனை குணங்கள் எத்தனை எம்பெருமானுக்குண்டோ அத்தனையும் நம்ம ஆச்சாரனுக்கு உண்டு. அழிஞர் சாய்ச்சாகும் எனக்கு இன்னொரு குணமும் உண்டு அப்படின்னு சாய்ச்சாகும். அது என்னென்னா எனக்கு கோபம் அடியேன் விஞ்ஞாபிப்பேன். என்ன அடியேன் பெருமாளுக்கே கோபம் இருக்குவேன், பெருமாளுக்கு இல்லாத கோபமா அப்படின்னா எனக்கு இருக்கிறது கோபம் என்னும் பெரும் குணம் அப்படின்னு சாய்ச்சோம். அதனாலே காரியங்கள் பண்ணும்பொழுது குற்றம் ஏற்பட்டால் எம்பெருமான் விஷயத்திலே தவறு ஏற்பட்டால் மட்டும் ஸ்ரீமதி அழிஞர் கோபிச்சினாகும். அடியேன் எப்போதும் விஞ்ஞாபிப்பேன் அழிஞ்சிக்கிடத்தில் அடியேன் ரசிக்கும் குணத்திலே மிக மிக தலையாய குணம் கோபம் அப்படின்னு நான் உன்னை கோச்சினதே இல்லையடா நீ அதை எப்படி ரசிக்கிற அப்படின்னு கேட்டாங்க. இல்லடியன் கோச்சிக்கிறத பார்க்கும்போது அது அந்த நர நரன் பல்ல கடிக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அழகிய ஹை நீ என்னை ரொம்ப ஸ்தோத்திரம் விட அப்படின்னு சாய்ச்சாங்க. இல்லடியன் அது அந்த அழகே தனி அப்படின்னு சாய்ச்சா அழுவார். அதுதான் வந்து அது இது உதுன்னு சொல்கிறார் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அழிஞ்சிங்க. அது இது உது அப்படின்னு சொல்லுவார் ஆழ்வார் பெருமாளை அனுபவிக்கிறத. அது பொம்நாட்டிகள் அந்த காலத்தில் சொல்லுவார் எங்கள் ஆத்துக்கார் நர நரன் பல்ல கடிக்கணும் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு அந்த காலத்து பொம்நாட்டிகளாம் இந்த காலத்து மட்டும் சொல்ல தெரியாது. அதனால் அதுவே ஒரு அழகுன்னு அந்த காலத்து பொம்நாட்டிகள்லாம் கொண்டாடுவாளாம் அந்த மாதிரி கொண்டாடுறாடா. அப்படி அழிஞர் வந்து கோபம் என்னும் பெருங்குணம் கொண்ட கோபம் ஒன்று உள்ளது என்று நான் அழுவார் சொல்கிறார். அதனால் எல்லாமே நம்ம அழிஞர்களது ஏறிட்டு கொண்ட கோபம் தான். காரியங்கள் குறைவாக ஆகும்போது அழிஞர் கோபம் வரும். மற்றபடி அழிஞரை போன்ற ஒரு பிரசன்ன சுபாவி நாம் பார்க்கவே முடியாது. அப்படி வந்து கொண்டாடியாக விஷயம். ஆக அது உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று எம்பெருமானுக்குள்ள அத்தனை குணங்களுக்கும் எம்பெருமான் நம் ஆச்சாரியன் ஸ்ரீமதி அழகிரிசிங்கர் இடத்திலும் வியாப்தி. மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், நாமெல்லாம் எப்படி இருந்தோம் இடக்கை வழக்கை தெரியாத ஆட்சிகள் போல் நாமெல்லாம் இருந்தோம். நமக்கு இன்றைக்கி இந்த மாதிரி தனியன்கள் அந்த இந்த சன்னதியில் அழிஞர் நியமித்து முதல் தாயான பெரிய அழிஞர் நியமித்து இதத்தாயான பிரதம அழிஞருடைய கண்காணிப்பில் ஒவ்வொரு நாளும் இந்த உற்சவங்களெல்லாம் நடக்கும் பொழுது பூர்த்தியாக சன்னதி கிரமப்படி இந்த இடத்துல நாம் வாழி திருநாமங்களும் தேசிகன் மங்களமும் ஆதியம் சுலோகங்களும் பூர்த்தியாக சேவித்து நித்தியம் இங்கே சன்னதி தனியன் அத்தனை சன்னதி தனியன்களும் கமப்பி ஆத்தியம் ஆரம்பித்து பிரகதம் அழிஞர் வரைக்கும் நாம் சேவித்துக் கொண்டு வருகிறோம்னா அது அழிஞருடைய திருவுள்ளம் இங்கே பரிபூர்ணமாக இருப்பதனால் மட்டுமே. அப்படி மயர்வர மதிநலம் நம் விஷயத்தில் நாம் அப்படி தான் சொல்ல முடியும். அதனால் நமக்கு ஒன்றுமே தெரியாத இடக்கை வழக்கை தெரியாதவளாக இருந்த நம்மை ஒரு ஒரு மயர்வின்றிக்கே நமக்கு நல்ல புத்தியை அருளி மேலும் மேலும் இந்த மார்க்கத்திலே ஈடுபடும்படியாக அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் அழிஞர். அதனால் மயர்வர மதிநலம் அருளினரும் அவரே. அப்புறம் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அழிஞர் நமக்கெல்லாம் அதிபதி. நம்மெல்லாம் எப்படி அமரர்களாகிட்டோம் அப்படின்னாக்கா நாளைக்கு என்றோ ஒரு நாள் நம்ம எல்லாம் அமரர்களுக்கு துல்லியமாக ஆக்கி வச்சுட்டார் அழிஞர் இல்லையா. இப்போ நம்முடைய பெரிய அழிஞரும் இப்போ பிரகதம் அழிஞரும் இங்கே இருக்கிறவா அத்தனை பேரையும் ஒரு காலத்தில் அந்தமில் பேரின்பத்து அடியவரோடு எமை வைத்து முந்தி இழந்தனவெல்லாம் முழுக்க தந்து ஆட்கொள்ளும் அந்தமில் அருளாழி பெருமான் அப்படின்னு தேசிகன் சொல்கிற மாதிரி நம்ம எல்லாரையும் அந்த அமரர்களோட கொண்டு வச்சு சமமாக ஆக போகிறார் ஒரு நாள். அதனால் நம்ம இந்த நிலத்தேவர்கள் வணங்கும்னு சொல்கிறார்கள் அந்த நிலத்தேவர்கள் என்ற ரீதியிலே நம்மல்லாமல் அமரரா ஆக்கினவர்கள் நம்ம அழிஞர்கள். அந்த ரீதியிலே நம் ஸ்ரீமத் வில்லம் அழிஞர் நம்மை அமரர்கள் ஆக்கினார். அது என்ன சுவாமி அயர் வரும் அமரர்கள் அப்படின்னா நமக்கு அயர்வே கிடையாது ஓய்வே கிடையாது தினோ உற்சவம் நமக்கு இங்கே. அதனால் இந்த உற்சவங்கள் நடந்துட்டுருக்கு இந்த மாதிரியே நாம் இதிலே மேலும் மேலும் மேலும்
அபவர்க்க பூர்வரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே நடக்கப் போவதற்கு இங்கே ஒத்திகை நாம் பார்க்க வேண்டும். அதனால் அங்கே கண்ணு கூட இமைக்க மாட்டா, இமையாத அவர்கள் இமையோர்கள் இல்லையா. அதனால் அந்த மாதிரி இமைக்க கூட கூடாமல் இங்கேயும் நாம் கைங்கரியம் பண்ணாதான் அதுக்கு ஒத்திகையாக இது அமையும். அதனால் நம்மை அயர்வரும் அமரர்களாக ஓய்வே இல்லாமல் சதா சர்வகாலமும் பகவத் பாகவத் ஆச்சாரிய கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டு வரும் நிலத்தேவர்களாய் ஆக்கியவர் நம் ஸ்ரீமத் அழகியசிங்கர், இப்போது பிரகதம் ஸ்ரீமத் அழகியசிங்கர். ஆக துயரரு சுடரடி தொழுதன் மன்னமே, எம்பெருமானுக்கு இந்த விக்கிரகம் இருப்பது என்பதை இதை விட அழகாக சொல்ல முடியாது. தொழுது அதாவது எழு என் மனனே, என் மனமே நீ உயர், எப்படி உயர்வாய் நீ, தொழுது எழு அப்படியே இதெல்லாம் எழுங்க சாய்ச்சா ரொம்ப ஆசிரியம். அதாவது தொழுது எழு, நீ ஒன்றை தொழுது உன் வாழ்க்கையில் உயர். எதை தொழுது? துயர் சுடரடி தொழுது, அடி தொழுது எழு என் மனனே அப்படிங்கிறார். ஒரு திருவடி இருக்குது, அந்த திருவடியை போய் தொழுது நீ உன் வாழ்க்கையிலே உயர் அப்படிங்கிறார். அந்த திருவடி எங்கன்னா இருட்டாக இருக்குமா, டார்ச் அடி பார்க்கணுமா, இல்லை மொபைலில் ஃப்ளாஷ் லைட் போட்டு பார்க்கணுமா, சுடரடி தொழுதழுன் மனமே. அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடியதான ரொம்ப அத்தியாச்சரியமான திருவடிகள். அந்த சுடரடியை தொழுது எழு அப்படின்னா, சரி அந்த சுடரடியை தொழுதால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, துயர் அரு இப்பிறவி என்னும் துயரை அறுக்கக்கூடியதான துயர் அரு சுடரடி தொழுதழன் மனனே அப்படின்ற ரீதியிலே நம்முடைய ஆச்சாரனுடைய திவ்ய திருவடிகளானவை இப்படி நம்முடைய பிறவி என்று சொல்லக்கூடிய இந்த பிறவி துயரை அறுக்கக்கூடியதான அறுத்து நமக்கு அந்தமில் பேரின்ப பெருவாழ்வை அளித்து சதா பசியந்தி சூரையா என்ற ரீதியிலே தேவர்களைப் போல நாம் எப்போதும் எம்பெருமானை அனவரதம் சேவித்து கொண்டு அவனுக்கு எப்போதும் கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கும்படிக்கு நமக்கு பெருவாழ்வு தொழுது எழு என்ற ரீதியை நம்மை இழப்பண்ண வைக்கும் திருவடிகள் நம் ஆச்சாரனுடைய திருவடிகள் என்ற ரீதியிலே ஆச்சாரனுடைய திவ்யமங்கல விக்கிரம் அதி ஆச்சரியம். நான் எப்போவுமே அடியன் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி ரொம்ப அழுகிற திரு பூவை பூவண்ணா அப்படின்னு போய் சேவிப்பேன். பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போகணும், ஹை நான் கருப்புடா எங்கள் அழிஞர் ரொம்ப சோப்பு அப்படின்னு, எங்கள் அழிஞர்னு அழிஞர் சாதிச்சாரது இஞ்சிமோட்டு அழிஞர், எங்கள் அழிஞர் சோப்பு ரொம்ப சோப்பு, எங்கள் அழிஞர் தலை குனிஞ்சு தலை பெறமாட்டார், நான் கொஞ்சம் கர்வி அப்படின்லாம் சாதிச்சா அழிஞர். இதெல்லாம் வந்து என்னென்ன கர்வினா என்ன, அந்த மாதிரியான வந்து இந்த சிஷ்ய சம்பிருத்தியை கொண்டு கடாட்சித்து நமக்கார் நான் நிலத்தை என்று சாத்விக அங்காரம் கொள்வேன் அப்படிலாம் அழிஞர் சாதிச்சாங்க. ரொம்ப ரொம்ப அதாவது உற்சாகமாக நம்மளெல்லாம் ஈடுபடுத்தி கொண்டு உபாதேயரில் பிரதானர் என்று சுவாமி தேசிகன் சொன்னபடிக்கு ஆச்சரிப்பிக்கைக்கு ருச்சியும் சக்தியும் உடையவனாய் பிரம்ம விதுப்பியாக பரம்போதம் கிஞ்சிதிக வித்தியத்தை என்ற ரீதியிலே ஒரு சிறந்த பிரம்மவிதாய் இருப்பவரே உபாதேயர், அதாவது ஆச்சரிப்பித்தலுக்கு தகுந்தவர் உகந்தவர் உயர்ந்தவர் என்ற ரீதியிலே சுவாமி தேசிகன் சொன்னபடியே நமக்கு மிக உயர்ந்த ஆச்சாரியன் லக்ஷ்மி நரசிம்மன் அனுகிரகத்தினாலே நமக்கு பிராப்தமான நம்முடைய பிரியசிங்கர், அந்த பிரியசிங்கர் நமக்கு காட்டி கொடுத்த நம்முடைய பிரபுத மகிஷிங்கர் என்ற ரீதியிலே மேன்மேலும் மிக விளங்க என்ற ரீதியில் நாம் மேலும் 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 இப்படி எம்பெருமான் ஆச்சாரியன் பாகவத கைங்கரியம் பண்ணிக்கொண்டு மேலும் மேலும் உயர வேண்டும், துயரது சுடரடியை தொழுது நாம் மேன்மேலும் எழ வேண்டும் என்று இந்த புத்தியை சதா சர்வகாலமும் நமக்கு கைங்கரிய புத்தியை எம்பெருமானும் ஆச்சாரியனும் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிம்மதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம்ம வாதித்துவசிரோபங்க பஞ்சான பிராக்கிரமா ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய சிரம் விஜிதாம்புவி ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மியின் சிம்மதி விபாதுகாசிவன் சோகோ ஸ்ரீநாராயண இந்திரமாதசிகானமா ஸ்ரீமதே சிவன் சோகோ ஸ்ரீ ரங்கநாத இந்திரமாதசிகானமா ஸ்ரீமதே ஸ்ரீ சௌமிய நாராயணார்ய மகாதேசிகாய நமஹா.